விஜய் நடிப்புல உருவாகிற கத்தி படம் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில தீபாவளிக்கு வெளியாக போகுது. கத்தி படத்தோட தயாரிப்பாளருக்கும் ராஜபக்சேக்கும் நெருங்கிய நட்பு இருக்குன்ற ஒரு சர்ச்சை இருக்கு. அதே போலவே கத்தி படத்தோட கதை என்னதென்று முருகதாஸ்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துல மீஞ்சூர் கோபி மனு தாக்கல் செஞ்சிருக்கார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கத்தி படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பயங்கர ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு. மேலும் படப்பிடிப்பு வேலைகளும் கிட்டத்தட்ட முடிந்த தருவாயில இருக்காம், சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டுமே பாக்கி இருக்காம். மேலும் அனிருத் இசையில விஜய் கடைசியா பாடின பாட்டு மட்டுமே ஷூட் பண்ண வேண்டி இருக்காம். இன்னொரு பக்கம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் பயங்கர ஸ்பீடா நடந்துட்டு இருக்காம். இந்த நிலையில கத்தி படத்தை பத்தி ஏஆர் முருகதாஸ் அவரோட ட்விட்டர் பக்கத்துல புதிய தகவலை வெளியிட்டிருக்கார். அதுல என்ன சொல்லி இருக்காருன்னா, கத்தி படத்தோட முதல் பகுதி வேலைகள் எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு, இப்ப இரண்டாம் பகுதிக்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏஆர் முருகதாஸ் குறிப்பிட்டிருக்கார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.